அன்பு நிறைந்த மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் அகம் நிறைந்த வணக்கம். இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஏழாம் வகுப்பிற்குரிய இயல் ஆறில் உள்ள திருக்குறள் பகுதியை பற்றிதான் பார்க்கப் போகிறோம். அத்திருக்குறளை பார்ப்பதற்கு முன் நூல் குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் பற்றி பார்ப்போம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவரை முதல் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் என்னும் சிறப்பு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். இந்த திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற மூன்று அதிகாரங்களும் இதில் உள்ளன. ஆக மொத்தம் 133 அதிகாரங்களை கொண்டது இந்த திருக்குறள். ஓர் அதிகாரத்திற்கு 10 குறள்பாக்கள் வீதம் 1330 திருக்குறளை உள்ளடக்கியது. திருக்குறளுக்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யா மொழி போன்ற பிற பெயர்கள் உள்ளன. மாணவர்களே, உங்கள் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் குறிப்பு மற்றும் திருவள்ளுவர் பற்றிய குறிப்புகளை நாம் பார்த்தோம் அல்லவா? அதைத் தொடர்ந்து உங்கள் பாடப்புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு உள்ளன. அவை என்னவென்றால், கல்வி, தெரிந்து செயல்வகை, சுற்றம் தளால், மடியின்மை, இடுக்கண் அழியாமை என்று 5 அதிகாரத்திலும் இருந்து குறளானது கொடுக்கப்பட்டு உள்ளது. அதில் முதல் அதிகாரமாக கொடுக்கப்பட்டு உள்ள கல்வி என்ற அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அக்குறளுக்கான விளக்கம், கற்க வேண்டிய நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு அந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்பது பொதுவான அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருளாகும். இங்கு கற்பவை என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு பெயர் இவையும், இவை தாண்டிய அனைத்தும் என்கின்றார் வள்ளுவர். கசடர கற்க என்றால் கற்கப்பட வேண்டிய நூல்களை பழுது இல்லாமல், அதாவது குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் என்கின்றார். கற்பவை கற்றபின் அதற்கு தக என்பது அந்த நூலில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நம் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆகையால் என் அன்பு மாணவர்களே, நம் பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு உள்ள நூல்களை நம் மதிப்பெண் பெறுவதற்காக படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நூல் என்ன நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறதோ அதன்படி நம் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்பதை மிக அழகாக திருவள்ளுவர் இக்குறளில் கூறியிருக்கிறார். அடுத்த குறள், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இக்குறளின் பொருள் என்னவென்றால், என் எழுத்து என்ற இந்த இரண்டும் மனிதனுடைய கண்களாக போற்றப்படும் என்கின்றார் வள்ளுவர். அப்படி என்றால் என்ன பொருள்? என் என்றால் என்ன? கணிதம். எழுத்து என்றால் இதன் தொடர்பு உடைய வரி வடிவமாகிய எழுத்து. இந்த எழுத்து எங்கிருந்து வருகிறது? மனிதன் எப்படி பேச ஆரம்பித்தான்? ஒலி வடிவத்திலேயே பல ஒலிகளை ஏற்படுத்தினான். அந்த ஒலிகள் அவருடைய மொழிகளாகின. அந்த மொழிக்கு அடையாளம் தந்தவைதான் எழுத்து. இந்த எழுத்துகளை அறிந்தவர்கள்தான் கற்றவர்கள். இந்த எழுத்துகளை அறிந்தவர்களால்தான் கல்வி கற்க முடியும். கல்வி கற்றால்தான்
வாழ்க்கை செம்மையடையும். ஒளி மொழியாயிற்று, மொழி எழுத்தாயிற்று. இதை போலதான் எண்களும். எண்கள் என்றால் என்ன? கணிதம். இன்றைக்கு பார்த்தால் எண் என்பதும் எழுத்தென்பதும் கண்ணனு தகும் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இவை இரண்டும் இருந்தால்தான் ஒரு மனிதன் அறிவை பெற முடியும், பல நூல்களை கற்க முடியும். அத்தகைய சிறப்புடைய இந்த எண்ணையும் எழுத்தையும் கண் போல நினைத்து வாழ வேண்டும் என்பதை வள்ளுவர் கூறியிருக்கிறார். அடுத்த குறள், தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதனுடைய பொதுவான பொருள் என்ன? மணலிலே மணல் பாங்கான இடத்திலே தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கிறதோ அதே போல மக்களுக்கு நூல்களை மீண்டும் மீண்டும் படிக்க அறிவு வளரும் என்பதுதான் இதனுடைய பொதுவான பொருள். இந்த குறளை சற்று சிந்திப்போம். பொதுவாக காவேரி நதிக்கரையில் சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருப்பார்கள். அப்போது பார்த்தால் மணலில் மணல் வீடு கட்டுவார்கள். மணல் வீடு கட்டுகின்ற பொழுது அந்த மணலை தோண்டுவார்கள். அவ்வாறு தோண்டும்போது அந்த மணலில் இருந்து நீர் வரும். அதை பார்க்கும்போது ஆசை வரும். இதனால் அந்த மணலை தோண்ட தோண்ட நீர் வந்து கொண்டே இருக்கும். இந்த இயற்கையான நிகழ்வைதான் திருக்குறளில் இவ்வாறு குறிப்பிட்டு இதை போல மாணவர்கள், அதாவது நமது மக்கள் படிக்க படிக்க அறிவு வளரும் என்ற கருத்தை குறிப்பிட்டு இருக்கிறார் வள்ளுவர். இங்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு கிராமத்தில் ஒரு மணற்பாங்கான சாலை, அதாவது ஒரு செம்மண் சாலை என்று வைத்துக்கொள்வோம். அந்த சாலை பார்ப்பதற்கு ஒரு நீண்ட தெரு போல் உள்ளது. அந்த தெருவில் திடீரென்று ஒரு மகிழுந்து வருகிறது. அந்த மகிழுந்து வேகமாக சென்று கொண்டு சிறிது தூரத்தில் நின்று விடுகிறது. சாதாரண கிராமத்தில் அந்த மகிழுந்தை பார்த்தால் பிள்ளைகள் அனைவரும் ஓடி வருவார்கள். வெளியில் வந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்பார்கள். ஆனால் அங்கு என்ன நடந்து இருக்கும் என்றால் தூரத்தில் ஏதோ ஒன்று நிற்கும், ஆனால் ஒரே புழுதி மண்டலம். இது முதல் பார்வை. இதற்கு பின்னால் சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது அந்த புழுதி மண்டலம் சற்று சிறிது சிறிதாக இறங்கி சிறிது நேரம் மீண்டும் பார்த்தால் அந்த புழுதி மண்டலம் நன்றாக விலகி அங்கு முழுமையான கார் தெரியும், அதாவது அந்த மகிழுந்து தெரியும். இப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது எந்த வீட்டு வாசலில் மகிழுந்து நிற்கிறது, அதனுடைய எண் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வார்கள். இதை போலதான் மனிதனுடைய சிந்தனை. முதலில் ஒரு நூலை கற்கின்ற பொழுது அறிவு வளர்ந்து அந்த நூலை ஆழ்ந்து படிக்கும்போது குழப்பங்கள் வரும். மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது அந்த குழப்பங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக விலகி இறுதியாக தெளிவு கிடைக்கும். இந்த இயல்பான உளவியல் சிந்தனையேதான் வள்ளுவர் மிக அழகாக தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்று குறளில் கூறியிருக்கிறார். இதில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? இலக்கியம், இதிகாசங்கள், புராணங்கள், பழந்தமிழ் நூல்கள் போன்ற நூல்கள் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். பின் அறிவு தெளிந்து சிந்தனை சக்தி பிறக்கும் என்பதை மிக அழகாக கூறியிருக்கிறார் திருவள்ளுவர். அடுத்த குறள், கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. உலகத்திலே அழியாத செல்வம் கல்விதான் என்று சொல்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. எந்த மொழியிலும் எந்த ஆசிரியரும்
கல்வியை செல்வம் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் செல்வம் என்று குறிப்பிட்ட ஒரே ஆசிரியர் திருவள்ளுவர்தான். அது வெறும் செல்வம் மட்டுமல்ல, அழியாத செல்வம் என்று சொல்கிறார். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்துவிடும், ஆனால் கல்வி என்கின்ற செல்வம் அழியாத செல்வம் என்று அழகாக சொல்லுகிறார். கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் 10ஆம் வகுப்பிற்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போது புதிதாக சில மாணவர்கள் அந்த வகுப்பிற்கு வருகிறார்கள். அப்போது அந்த ஆசிரியர் புதிதாக வந்த மாணவர்களிடம், நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்த கல்வியை எல்லாம் அவர்களுக்கே செலவழித்து விட்டேன், ஆகையால் என்னிடம் இப்போது எந்த கல்வியும் இல்லை என்பதை ஆசிரியர் கூற மாட்டார். ஏனென்றால் கல்வியானது அழியாத செல்வம். ஆகையால் அவர் புதிதாக வரும் மாணவர்களுக்கும் மீண்டும் அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க குறையாது. ஆகையால் திருவள்ளுவர் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று கூறுகிறார். கல்விதான் ஒரு நாட்டையே வளர்ச்சிக்கு உள்ளாக்கும். அதைதான் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாம் அவர்கள், மனிதனுடைய மூளையை ஒழுங்குபடுத்துவதே கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்று கூறுகிறார். அதனால்தான் கல்வி கற்காதவர்கள் சில நேரங்களில் இகழ்ச்சிக்கு உள்ளாவார்கள். அது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் ஏமாந்து போவார்கள். அதனால்தான் கல்லாதவர்களை வள்ளுவர் பெருந்தகை, விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்று கல்வி கற்காதவரை விலங்குக்கு ஒப்பாக கூறுகிறார். உதாரணமாக, கல்வி கற்காதவர் ஒருவர் கிராமத்தில் இருந்து ரயில்வே நிலையத்திற்கு வருகிறார். அவர் படிப்பறிவு இல்லாதவர். அந்த ரயில் நிலையத்தில் ஒரு அறிவிப்பு பலகை இருக்கிறது. அந்த அறிவிப்பு பலகையில் இங்கு அதிவேக ரயில் நிற்காது என்று எழுதியிருக்கிறது. அந்த வாசகத்தை படிக்க தெரியாத அந்த கிராமத்துவாசி, அவர் ஊருக்கு செல்வதற்கு மட்டும் பயணச்சீட்டு வாங்கி கொண்டு வந்து நிற்கிறார். அப்போது அங்கு அதிவேகமாக வந்த அதிவேக ட்ரெயின் அந்த இடத்தில் நிற்காமல் செல்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இந்த ட்ரெயின் நிற்காமல் போகிறதே என்று பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டார். ஏங்க, இந்த ட்ரெயின் நிற்காமல் போகுது, ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர் இவரை விட பெரிய அறிவாளி. அவருக்கும் படிப்பறிவு கிடையாது. ஆனால் அவர் மிக சாமர்த்தியமாக, அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ட்ரெயின் ஓட்டுபவருக்கும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சண்டை, அதனால்தான் இந்த ட்ரெயின் ஓட்டுபவர் இந்த ட்ரெயினை இங்கே நிறுத்தாமல் போறாருன்னு கூறினார். இவ்வாறு படிப்பறிவு இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட இகழ்ச்சிக்கு ஆளாகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதனால்தான் வள்ளுவர் பெருந்தகை ஒரு படி மேலே சென்று விலங்கோடு மக்கள் அணையர் என்று கூறுகிறார். நல்ல நூல்களை படிக்காதவர்கள் விலங்குக்கு சமமாக ஒப்பிட்டு கூறுகிறார். அதே போலதான் கேடில் விழிச்செல்வம் என்று கூறி அழியாத செல்வம் கல்வி. அதை அனைவரும் கற்று பயன்பெற வேண்டும் என்று கல்வியின் பெருமையை இக்குறளில் கூறியுள்ளார். அடுத்த அதிகாரம், தெரிந்து செயல்வகை. தெரிந்து செயல்வகை என்பது நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை சிந்தித்து செயல்படுத்துதல் வேண்டும். அதில் முதல் குறளாக கொடுக்கப்பட்டு உள்ள குறள், செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற குறளின் பொருள், நல்லவற்றை நாம் செய்ய வேண்டும், தீயவற்றை நாம் செய்யக்கூடாது
தீயவற்றை செய்வதும் தவறு, நல்லவற்றை செய்யாமல் விடுவதும் தவறு. அதனால்தான் செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று வள்ளுவர் இக்குறளின் மூலம் கூறியிருக்கிறார். அடுத்த குறள், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு. இக்குறளின் பொருள் என்னவென்றால், ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக. தொடங்கிய பின் அதை பற்றி எண்ணுவது குற்றமாகும். முதலாவது, துணிக ஏன் துணிக என்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார்? வள்ளுவர் எண்ணி செய்க கருமம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஏன் அந்த சொல்லை சொல்லவில்லை என்றால், எந்த செயலை தொடங்கினாலும் அது பற்றி முழு விவரமும் நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த செயலில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அது சரியா தவறா என்ற குழப்பம் தயக்கம் இருக்கத்தான் செய்யும். எதை படிப்பது, எங்கே படிப்பது, எதை வாங்குவது, எப்பொழுது வாங்குவது, இன்னும் கொஞ்சம் நாள் வைத்திருக்கலாமா அல்லது இப்போதே விற்றுவிடலாமா என்று எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்தாலும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அப்போது என்ன செய்வது? நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்த பின் நல்லது அதிகமாக இருக்கும் என்றால் துணிந்து அந்த செயலில் இறங்க வேண்டியதுதான். வேலை செய்வதற்கு ஒரு தைரியம், ஒரு துணிவு வேண்டும். பயந்து கொண்டே இருந்தால் ஒரு செயலும் நடக்காது. இரண்டாவது, எண்ணி எதை எண்ண வேண்டும்? ஒரு செயலின் லாப நட்டங்களை எண்ண வேண்டும். நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடாது, அதில் உள்ள சிக்கலையும் சிந்திக்க வேண்டும். அடுத்தது, ஒரு செயலை செய்ய எது சரியான தருணம் என்று சிந்திக்க வேண்டும். உருவத்தால் பருத்து உயர்ந்த மரங்களே ஆனாலும் பருவத்தால் அன்றி பலா. அடுத்தது, ஒரு செயலை செய்ய என்னவெல்லாம் வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். பணம், அறிவுரை, நண்பர்கள் உதவி, உறவினர்கள் உதவி, மற்ற உபகரணங்கள் என்று அனைத்தையும் சிந்திக்க வேண்டும். அடுத்தது, ஒரு செயலை செய்யும் போது அதில் வரும் சிக்கல்களை எதிர்ப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். எல்லாமே நாம் நினைப்பது போல் நடக்காது. அப்போது நாம் என்ன செய்வது என்று முன்பே சிந்தித்து வைத்து கொள்ள வேண்டும். துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. ஆகையால் வேலையை தொடங்குவோம், போக போக பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பதும் தவறு. ஏன் அப்படி செய்தால் என்ன தவறு? முதலாவது, ஒரு வேலை தவறான காரியமாக இருந்தால் அதிலிருந்து மீள வழி இல்லாமல் போகலாம். உதாரணமாக, அது ஒரு சட்ட விரோதமான செயலாக கூட இருக்கலாம். வாங்கிய இடம் பொது இடமாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான இடமாகவும் இருக்கலாம். அதில் போய் வீடு கட்டுவோம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் பெரிய நட்டத்தில் போய் கொண்டு விட்டு விடும். இரண்டாவது, அரைகுறையாக திட்டம் தீட்டினால் நாம் நினைத்ததை விட அதிக செலவு பிடிக்கும் செயலாக கூட இருக்கலாம். இப்படி பல பல சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுவிடும். மூன்றாவதாக, சரியான திட்டமிடுதல் இல்லை என்றால் செயலை முடிப்பதற்கு காலதாமதம் ஏற்படலாம். அலைச்சல், வீண் செலவு, குழப்பம் எல்லாம் நிகழும். தொடங்கிய பின் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. இதைதான் வள்ளுவரும் பின் எண்ணுவோம் என்பது இலக்கு என்று கூறுகிறார். ஒரு வேலையை நன்றாக திட்டமிட்டுதான் தொடங்கினோம், எதிர்பாராத சிக்கல் வந்துவிட்டது. இப்போது என்ன செய்வது? அந்த சிக்கலை விடுவிக்க மீண்டும் திட்டமிட வேண்டாமா? ஆம், செயலை தொடங்கிய பின்னும்
பல புது பிரச்சனைகள் வரலாம். அவற்றை தீர்க்க மீண்டும் திட்டமிடுதல்தான் வேண்டும். இதைதான் வள்ளுவர் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது கூடாது என்று சொல்லவில்லை, துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று கூறினார். அது குறைதான். முன்பே எண்ணிருக்க வேண்டும், பின்னால் எண்ணுவது குறைதானே தவிர அதை அறவே செய்யக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது பிழை என்று சொல்லவில்லை, இழுக்கு என்று சொல்லுகிறார். இழுக்கு என்றால் அவ்வளவு சிறப்பானது அல்ல, இழிவானது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஆழ்ந்த அர்த்தங்களும் உண்டு. பொறுமையாக படித்தால் ஆழ்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற குறளின் பொருளை நாம் இப்போது பார்த்தோம். அடுத்த குறள், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. இக்குறளின் பொருள் என்னவென்றால், அவரவர் குண நலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும் என்பது பொருள். நல்லது செய்வதிலும் தவறு உண்டு என்கின்றார் வள்ளுவர். அது எப்படி? நல்லது செய்வது தவறு ஆகிவிடும். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு காரணமாக பெற்றோர்களே இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் மீது கொண்ட அதீத பாசம்தான். பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். பின் அவன் சதா சர்வ காலமும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் பொழுதை போக்கி படிப்பதே இல்லை என்று வருத்தப்படுவார்கள். பெற்றோர் அவர்களுக்கு விலை உயர்ந்த செல்போன்களை வாங்கி கொடுத்தது யார்? அதேபோல் பிள்ளைகள் துன்பப்படுவார்களே என்று அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது. பின்னாளில் அவருக்கு சொந்தமாக அவர்களால் ஒரு செயலும் செய்ய முடியாது. அந்த செயலை செய்ய தெரியாமல் விழித்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு நல்லது நினைத்துதான் பெற்றோர்கள் அவ்வாறு செய்து இருப்பார்கள். ஆனால் அதுவே தவறாக முடிந்துவிடும். ஆயிரம் உதாரணம் சொல்லலாம். பிள்ளைகள் கையில் தாராளமாக பணம் தருவது, அளவுக்கு அதிகமாக அவர்களை புகழ்வது என்று. பிள்ளைகளிடம் மட்டுமல்ல, அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூட அவர்களின் பண்பை அறியாமல் உதவி செய்வது, அதுவே பின்னாளில் துன்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். உதாரணமாக, ஒரு மனிதன் பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தான். ஆனால் அந்த பாம்பே அந்த மனிதனை தீண்டிவிடும் கதையாகிவிடும். அதுபோல ஒரு சிங்கமானது பசியோடு கூண்டுக்குள் அடைத்து வைக்கப்படுகிறது. அந்த கூண்டில் இருக்கக்கூடிய சிங்கத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மனிதன் அந்த சிங்கத்திற்கு உதவி செய்ய நினைக்கிறான். ஆனால் பசியால் இருந்த அந்த சிங்கம் வெளியே வந்து அந்த கூண்டை திறந்துவிட்ட அந்த மனிதனையே கொன்றுவிடும். ஆகையால் நாம் உதவி செய்யும்போது யாருக்கு உதவி செய்கிறோம் என்று அறிந்து செய்யாவிட்டால் தீமை வந்து சேரும் என்கின்றார் வள்ளுவர். யாருக்கு நல்லது செய்கிறோம், எவ்வளவு செய்கிறோம், எப்போது செய்கிறோம் என்று அறிந்து செய்ய வேண்டும். அறிவை புகட்டுவதாக இருந்தாலும் கூட யாருக்கு சொல்லித் தருகிறோம் என்று வரையறை வைத்து இருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். கெட்டவனுக்கு தரும் அறிவு கெட்ட வழியில் மேலும் செல்லவே பயன்படும். அடுத்த முறை ஏதாவது நல்லது செய்வதாக இருந்தால் சிந்தித்து செய்யுங்கள். யாருக்கு எவ்வளவு எப்போது என்று சிந்தித்து செயல்படுங்கள். நல்லது தானே செய்கிறோம் என்று கண்ணை மூடிக்கொண்டு செய்யாதீர்கள். இதைதான் வள்ளுவரும், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை என்று இக்குறளில் தெளிவாக கூறியிருக்கிறார். அடுத்த அதிகாரம், சுற்றம் தளால். சுற்றம் தளால் என்பது நம் உறவினர்களை எப்பொழுதும் நாம் அன்போடு சூழ்ந்து இருத்தல் வேண்டும். நம் உறவினர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மிகவும் வறுமை நிலையில் வாடும்போது அவருக்கு
உதவி செய்து அந்த நேரத்தில் அவருக்கு உதவிட வேண்டும். இதுவே சுற்றம் தளால் என்பது ஆகும். அதற்கு உதாரணமாக ஒரு குறள் இங்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அது என்ன குறள் என்றால், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும். அதேபோல் இக்குறளில் ஆக்கமும் அந்த தன்மை உடையவருக்கே உண்டாகும் என்பது இப்பாடலின் பொருளாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்ட ஆக்கமும் என்பதன் பொருள் என்ன? உறவின் முறையாரை தழுவி கூடி வாழும் இன்பத்தால் ஒற்றுமை உணர்வு ஓங்கும். காகம் தான் பெற்ற உணவை தனக்கென்று மட்டும் மறைத்து வைத்து கொள்ளாமல் தன் இனமான பிற காக்கைகளையும் அழைத்து கூடி உண்ணும். அவ்வாறு சுற்றத்தினரை பேணும் தன்மையினருக்கே மேன்மேலும் சுற்றமானது பெருகும். காக்கையானது ஒரு சிறு பருக்கைகள் கிடைத்தாலும் அதை மறைக்காமல் தன் இனத்தாரை கரைந்து அழைத்து உண்கிறது. அது தனியாக ஒரு பொழுதும் உண்பது இல்லை. ஒரு காக்கை தனக்கு உணவு கிடைத்தவுடன் தம் இனத்தை கா 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 என்று கரைந்து அழைக்கும் காட்சி நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடியது. அதே சமயம் சுற்றத்தில் உள்ள காக்கைகள் முழுவதும் பறந்து வந்து கூடிவிடுவது கண்ணுக்கும் அவற்றின் குரல் எடுப்பு கேட்பதற்கும் இனிமை தருவதாம். காக்கை தனது இரையை மறைத்து வைக்காமலும் தான் மட்டும் உண்ணாமலும் தம் இனம் கூட்டி அவ்வினத்துடன் சேர்ந்து இருந்து புசிப்பது இங்கு ஓமையாக்கப்பட்டது. கரவா என்பது மறைக்காமல் என்னும் சொல்லாட்சி இங்கு குறிக்கத்தக்கது. இக்குறள் சுற்றம் தளால் அதிகாரத்தில் வைக்கப்பட்டு உள்ளதால் சுற்றத்தாருடன் கிடைத்ததை பகிர்ந்து கொள்வது சொல்லப்பட்டதாக திருவள்ளுவர் கூறுகிறார். அன்ன நீர்மை என்பது தான் என்ன நுகர்கின்றோமோ அதை நம் சுற்றமும் நுகருமாறு செய்த இந்த காக்கையின் இயல்பை குறித்தே இந்த திருக்குறளானது அமைந்துள்ளது. இதில் காக்கையின் குணங்களாக அன்பு, ஒற்றுமை, கூட்டுறவு முதலியவற்றையும் குறிப்பதாகவும் கூறுகிறார். மேலும் தனக்கு வளமான வாழ்க்கை வாய்த்த பொழுது சுற்றத்தாரை மறக்காமல் அவர்களை தழுவி வாழ வேண்டும். அவர்களுக்கு உரிய வழியில் பொருள் கொடுத்து உதவியும் இன்சொல் கூறியும் வாழ்ந்தால் சுற்றத்தார் மேல்மேலும் சூழ்ந்து தொடர்பு கொள்வார்கள் நம்மிடையே. ஆகையால் தனக்கு செல்வம் கிடைத்த பொழுது அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் உள்ளமுடைய மாந்தருக்கே மீண்டும் மீண்டும் செல்வமானது அவரை தொடர்ந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி, காக்கைகளைப் போல கிடைப்பதை பகிர்ந்து அன்பு பெருக்கி சுற்றம் சூழக்கூடி வாழ சொல்கிறார் நம் வள்ளுவர் பெருந்தகை அவர்கள். இதேபோல நம் சங்ககால புலவர்களும் மன்னர்களிடம் பரிசு பெற்று வரும்பொழுது அதை தான் மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல் தன் சுற்றத்தாருக்கும் கொடுத்து உதவினார் என்பதை சங்ககால நூல்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் ஒரு மனிதன் எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்றால், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரர்க்கே உள. காகம் எவ்வாறு தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கரைந்து அழைத்து உணவை பகிர்ந்து உண்டு உண்ணதோ, அதுபோல ஒரு மனிதனும் தன் சுற்றத்தாரை சூழ்ந்திருத்தல் வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அந்த சுற்றமானது மேலும் மேலும் அன்பும் சுற்றமும்
பெருகும் என்பதை இக்குறளின் மூலம் அழகாக கூறியிருக்கிறார் நம் வள்ளுவர் பெருந்தகை. என் அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்த அதிகாரமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள குறளானது மடியின்மை. மடி என்றால் சோம்பல். ஒரு மனிதன் சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். சோம்பல் இல்லாமல் எந்த மனிதர் இருக்கிறாரோ அவர்தான் தன்னுடைய முயற்சியில் வெற்றியும் அடைவார். ஆகையால்தான் இங்கு திருவள்ளுவர் மடியின்மை அதிகாரத்தில் ஒரு குறளை கொடுத்து இருக்கிறார். அது என்ன குறள் என்றால், மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இக்குறளின் பொருள் என்னவென்றால், தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். உதாரணமாக, ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யாமல் தனி ஆளாக இருந்துவிட்டால் பெரிய சவால் என்பது ஒன்றுமில்லை. ஆனால் திருமணம் ஆன பிறகு கணவன், குடும்பம், பிள்ளைகள் என்று அந்த குடும்பத்தை மேன்மேலும் எவ்வாறு உயர்த்த வேண்டும் என்பதே ஒரு பெரிய சவால். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். குடும்பத்தில் யாராவது வறுமையில் காணப்பட்டால் அவர்களை காக்க வேண்டும். குடும்பத்தின் பெருமையை தூக்கி நிறுத்த வேண்டும். குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான், அது மட்டும் போதும் என்கின்றார் வள்ளுவர். சோம்பல் இல்லாமலும் இருத்தல் வேண்டும். ஒருவன் தன் குடும்பம் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் சோம்பலை முற்றிலுமாக கைவிட வேண்டும். அது என்ன மடியை மடியா என்பது? அதற்கு என்ன பொருள் என்றால், சோம்பல் என்பது ஒரு தீய குணம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். எந்த அளவிற்கு சோம்பல் என்பது தீயது என்றால், தீயைப் போல தீயது, விஷத்தைப் போல தீயது என்று சொல்ல வேண்டும். இதைதான் வள்ளுவர் பார்த்தார். உலகில் உள்ள எல்லா குணங்களிலும் சோம்பல்தான் மிகவும் தீய குணம் என்றார். எனவே அதற்கு உதாரணமாக குறளில் சொல்லிவிட்டார், மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் என்று. உதாரணமாக, இமயமலை உயரமானது என்று எப்படி சொல்வது? அதுதான் உள்ளதிலேயே உயரமான மலை. அதுபோல சோம்பலை சோம்பல் போல் நினைத்து விளக்கினால் குடும்பம் சிறக்கும். சோம்பல் எவ்வளவு தீமையானது என்பதை விளக்குவதற்கு ஒரு உதாரணம். தினம் ஒரு குறள் படியுங்கள், உங்கள் வாழ்க்கையும் உயரும். அடுத்த அதிகாரம் இடுக்கண் அழியாமை. அதாவது, நமக்கு துன்பம் நேரும் பொழுது அதை கண்டு அஞ்சாமல் மீண்டு எழுதல் வேண்டும். இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் இங்கு ஒரு குறளானது கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த குறள் என்னவென்றால், இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இக்குறளின் பொருள் என்னவென்றால், துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே மீண்டும் துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார் என்பதே இக்குறளின் பொருளாகும். உதாரணமாக, ஒருவர் முயற்சியில் ஈடுபடும்போது தடைக்கற்களை எதிர்கொள்கிறார். அவர் அதை தடைக்கற்கள் என்று நினைக்காமல் படிக்கற்களாக பயன்படுத்தி மேலே உயர்கிறார். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் திறன் கொண்டவர்கள்தான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் ஆவார். மனம் தளராதவர்களிடம் வரும் இடையூறுகள் அங்கு தன் முயற்சி பலிக்காததால் இடைஞ்சல் உண்டாக்க வந்ததற்காக அந்த இடைஞ்சலே கலங்கி போய் நிற்கும் என்கின்றார் தெய்வ புலவர் அவர்கள். இக்குறளானது என்ன? இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஆகையால் நாம் எந்த சூழ்நிலையிலும் துன்பம் வரும்பொழுது அதை கண்டு கலங்காமல் அந்த துன்பத்திற்கே நாம் துன்பம் கொடுக்க வேண்டும். என் அன்பு மாணவர்களே,
இப்பாடப்பகுதியில் உள்ள திருக்குறள் பகுதியை நாம் பார்த்தோம் அல்லவா? ஆகையால் நம் வாழ்க்கையிலும் வள்ளுவத்தை போற்றுவோம், அதன் வழி நடப்போம். இப்பொழுது இத்திருக்குறள் பகுதிக்கான புத்தக பயிற்சி வினாக்களையும் வினா விடைகளையும் நாம் காணலாம். புத்தக பயிற்சி வினாக்கள், அதில் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதல் வினா டேஸ் தீமை உண்டாகும். இவ்வினாவிற்கான சரியான விடை செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். வினா எண் இரண்டு, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது. இவ்வினாவிற்கான சரியான விடை சோம்பல். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. வினா எண் மூன்று, எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இவ்வினாவிற்கான சரியான விடை எழுத்து கூட்டல் என்ப. எழுத்து கூட்டல் என்ப என்று பிரிக்க வேண்டும். வினா எண் நான்கு, கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கரைந்து கூட்டல் உண்ணும் என்று சரியான பொருளோடு பிரித்தல் வேண்டும். வினா எண் ஐந்து, கற்றணித்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கற்றணித்து கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றணை தூறும் என்று எழுதுதல் வேண்டும். அடுத்த பகுதி பொறுத்துக. இங்கு சொற்களானது கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த சொற்களுக்கு தகுந்த விடைகளை நாம் சரியாக பொருத்துதல் வேண்டும். அதில் முதல் வினா கற்கும் முறை, இரண்டாவது வினா உயிருக்கு கண்கள், மூன்றாவது வினா விழு செல்வம், நான்காவது வினா எண்ணி துணிக, ஐந்தாவது வினா கரவா கரைந்துண்ணும். இவ்வினாவிற்கான சரியான விடைகள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அதை இப்பொழுது நாம் பொருத்துவோம். முதல் வினா கற்கும் முறை. கற்கும் முறை என்ற வினாவின் விடை பிழையில்லாமல் கற்றல். பிழையில்லாமல் கற்றல். வினா எண் இரண்டு, உயிருக்கு கண்கள். உயிருக்கு கண்கள். இவ்வினாவிற்கான சரியான விடை எண்ணும் எழுத்தும். வினா எண் மூன்று, விழு செல்வம். விழு செல்வம் என்ற வினாவிற்கு சரியான விடை கல்வி. வினா எண் நான்கு, எண்ணி துணிக. எண்ணி துணிக என்ற வினாவிற்கு சரியான விடை செயல். வினா எண் ஐந்து, கரவா கரைந்துண்ணும். கரவா கரைந்துண்ணும் என்னும் வினாவிற்கு சரியான விடை காகம். என் அன்பு மாணவர்களே, பொறுத்துக என்ற பகுதியை எழுதி கொண்டீர்களா? அதைத் தொடர்ந்து பாடப்பகுதியில் இருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. இங்கு படமானது கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த படத்திற்கு தகுந்த திருக்குறளானது இப்பாடப்பகுதியில் உள்ளது. அந்த படத்தை பார்த்து அதற்கு தகுந்த திருக்குறளை நீங்களே சிந்தித்து எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்த பகுதி நாம் வகுப்பேட்டில் எழுதக்கூடிய பகுதி குறுவினா. அதில் முதல் வினா நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது. நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது. இவ்வினாவிற்கான சரியான விடை, நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். வினா எண் இரண்டு, தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக.
தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக. இவ்வினாவிற்கான சரியான விடை, செய்ய தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். செய்ய தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். வினா எண் 3, துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார்? துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார்? இவ்வினாவிற்கான சரியான விடை, துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். என் அன்பு மாணவ செல்வங்களே, வினா விடைகளை தங்களது தமிழ் வகுப்பேட்டில் எழுதி கொண்டீர்களா? இதை எழுதி கொள்வதோடு மட்டுமல்லாமல் வரப்போகும் தேர்விற்காக நன்கு படித்து வெற்றி பெறவும் வேண்டும். நன்றி.